Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நியூ மாடல் பட்டு பாவாடையோட பார்ட் 2 பார்க்க போறோம். பார்ட் 2ல வெறும் ஸ்டிச்சிங் மட்டும் தான் இருக்கு friends. பார்ட் 1ல தான் மெஷர்மெண்டும் கட்டிங் இருக்கு. பார்ட் 1 பார்த்துட்டு நீங்க பார்ட் 2 பாருங்க. அப்பதான் பார்ட் 2 புரியும். நான் பார்ட் 1-ஐ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட் ஜாயின் எப்படி பார்த்தறோம்னா இப்போ இந்த கரை பகுதி இருக்குல்ல அந்த கரை பகுதியை இப்படி வெச்சுக்கோங்க. இந்த மெஷின்ல இந்த இடத்துல இப்படி வெச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்ல எப்பவுமே நம்ம ரஃப் தையல் போடணும்னு சொல்வாங்க. ஐ மீன் ரெண்டு தடவை தையல் போடணும். அதே மாதிரி ரஃப் தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி தைங்க. டைல் அடிச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு டைல் அடிக்கணும். இதே மாதிரி オリジナル கிளாத்ல அடிக்கணும். இதுலயே இங்க வந்து ரெண்டு கார்னரும் ஒண்ணா வெச்சுக்கோங்க. ரெண்டு கணரி ஒண்ணா வச்சு அதே மாதிரியே தைக்கணும். இதுலயே அதே மாதிரி ஸ்டார்டிங்ல நல்லா ரஃப் டைல் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து லைனிங் நம்ம தச்சிட்டோம். நல்ல துணி தச்சிட்டோம். இப்போ லைனிங்கை வந்து இந்த கரப்பகுதி வந்து இதுல நடுக்குல இந்த கரப்பகுதி வந்து கீழ வர மாதிரி அதே மாதிரி நல்ல துணியில இந்த பல்லு வந்து கீழ வர மாதிரி பண்ணனும். ஃபர்ஸ்ட் லைனிங் வச்சிரலாம். அதே மாதிரி நல்ல துணியை மேல வச்சிரலாம். இது ரெண்டுக்கும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரஃப் சைல் அடிச்சுக்கோங்க. இப்போ ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணலாம், இந்த சைடு கார்னர் இருக்குல்ல இந்த கார்னர வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த கார்னர் ஸ்டிட்ச் பண்ண மாதிரி அதே மாதிரி அந்த சைடு கார்னர் இருக்கும். அதையும் நீங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கணும். இந்த சைடுல இருந்து அப்படியே நீ விட்டு போங்க. ஸ்கர்ட் இமேலுக்கு நம்ம பாட்டம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இமேலுக்கு டாப் ரெடி பண்ண போறதா இன்னும் நம்ம பாட்டத்துல வந்து கை வைக்கணும். இமேலுக்கு இத அவள தான் எடுத்து வச்சோம். இந்த பீஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆம்புக்குள் வெட்டின இடத்துல உள்ள பீஸ் தான். ஏன்னா நம்ம மேல வந்து நம்ம ரோப் வைக்கிறோம். ரோப்ல இருந்து குஞ்சு வரும்ல அதுக்காக இதை நம்ம வச்சிருக்கோம். இந்த நாலு பீஸ் எடுத்துட்டு வச்சிருங்க. இது வந்து ரோப். ஏன்னா இப்ப நம்ம ரோப் தச்சுட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா இதெல்லாம் தைக்க முடியும். அதனால நம்ம ரோப் ஃபர்ஸ்ட் தைக்க போறோம். ஒரு பீஸ் மட்டும் நம்மகிட்ட இருக்கட்டும். இன்னொரு பீஸ் ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் நம்ம ரோப் தச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீஸ் இதில் அட்டாச் பண்ணிட்டு இன்னொரு பீஸ் பர பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஃபோல்டில் இருக்கு. இதை நான் வந்து ஹாஃபா டிவைட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ரெண்டா டிவைட் பண்ணிட்டேன். இப்ப
இப்ப நம்ம ரோப்பு கட்டி தைக்கிறோம்னா இப்படி வந்து இப்படி வச்சு ஐ மீன் நல்ல பக்கத்தை உள்ள வச்சு கெட்ட பக்கத்தை வச்சு இப்படி தைக்கணும். இப்படி ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, நல்லா தெரியுதா? இப்படி ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிட்டு இது வந்து கடையில் கேட்டால் தருவாங்க, இது வந்து ரோப் உருகிற நீடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கடையில் போய் கேட்டு பாருங்கள் ரோப் உருகிற நீடில். இங்கே வந்து ஒரு இது இருக்கும், கம்பி இருக்கும், அது என்னோடதில் உடஞ்சிட்டு அது இல்லாமல் யூஸ் பண்ணால் அது வச்சுருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இது உள்ள இந்த ஹோல் இருக்கும், நம்ம தச்சிருக்கிற இந்த ஹோலுக்குள்ளே இப்படி விட்டுறணும். தெரியுதா? நான் தச்சிருக்கிற இந்த ஹோலுக்குள்ளே விட்டுட்டேன். விட்டுட்டு இதை நல்லா இது பண்ணிவிட்டு இந்த இடத்துல, இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல இதில் லாக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக இந்த துணி இந்த இடத்துல விட்டு லாக் பண்ணிவிட்டு உங்கள் மிஷினில் மேலே ஹெட்டில் இருக்கும்ல ஒரு இது மாதிரி இருக்கும் ஆயில் ஊற்றுற அந்த இதில் இப்படி போட்டு கரெக்டாக இந்த இடம், இந்த இடத்துல இப்படி பார்க்க உருவணும். இப்படி பார்க்க உருவினீங்கன்னா அப்படியே வெளியில் அழகாக வந்துடும். அப்புறம் அதுலேருந்து இப்படி ரிமூவ் பண்ணிட்டு இப்படி நம்ம கையிலே இப்படி உருவிடலாம். தெரியுதா? ஒன் சைடில் வந்து நம்ம லாக் பண்ணனால இப்படி வரும், இன்னொரு சைடில் வந்து என்ன ஆயிருந்தா இப்படி வரும், ஓப்பனில் வரும். ஓகேவா? நான் அதே மாதிரி இன்னொன்னு விட்டு காட்டுறேன் உள்ள எப்படி வரணும்னு. இப்படி உள்ள கொண்டு போய் லாக் பண்ணிட்டு இப்படி நம்ம மிஷின் ஹெட்லேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இதில் போட்டு அந்த ரவுண்ட் அதில் போட்டுட்டு இப்படி முன்னாடி பார்க்க இந்த துணி இப்படி இந்த லாக் பண்ணியிருக்கோம்ல அதில் இப்படி முன்னாடி பார்க்க இப்படி இருக்கணும். இப்படி இழுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸி. இந்த நீடில் வாங்கிட்டோம்னா நம்ம ரோப் உருவுறதுக்கு ரொம்ப சிரமப்படவே வேண்டாம், இது ரொம்ப ஈஸியாக நமக்கு எடுத்து கொடுத்துரும். பார்த்தீங்களா? அதே மாதிரி லாக் ஆகிட்டு அதே மாதிரி இந்த ரெண்டையும் ரிமூவ் பண்ணிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 ரோப் உருவிட்டேன். உங்களுக்கு ரெண்டு இதை நான் உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதே மெத்தடில் தான் நான் இது ரெண்டுத்தையும் எடுத்திருக்கேன். இப்போ உருவினதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் இருக்குல்ல, இதை எடுத்துக்கோங்க. இதில் நல்ல பக்கத்தில், ஐ மீன் நல்ல பீஸை நல்ல பக்கத்தில் வச்சுட்டு அதே மாதிரி லைனிங்கையும் நல்ல பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்படி நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும். அப்புறம் இதை அப்படியே ஜாயின் பண்ணி இந்த இடம் வரும்போது நமக்கு இந்த இடத்துல உள்ளே நம்ம ரோப் இன்செர்ட் பண்ணணும். அதனால நம்ம ரோப் வந்து உருவி அந்த க்ளோஸ் இல்லாமல் இருக்குல்ல இந்த இடம், இந்த இடத்த நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோம். இப்படி உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன், சென்டராக வச்சுக்கோங்க. சென்டரை வச்சுட்டு கார்னர் வரைக்கும் கொண்டு போகாம அதுக்கு முன்னாடியே ரஃப் டயர் போடுங்க. போட்டுட்டு நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இந்த சைடில் நம்ம பண்ண மெத்தடு இந்த சைடு பண்ணணும். அதே மாதிரி இந்த இது இது உள்ள வச்சு இப்படி சென்டராக வச்சுக்கோங்க.
அவ்வளோதான். நம்ம இது உள்ளே வச்சுட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதில் இந்த இடத்துல வந்து கட் பண்ணணும் அப்படியே வரிசையாக. இந்த கார்னர் வரும்போது இந்த கார்னர்ல இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்ல இப்படி கட் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே வெளியில் அப்படி திருப்பி இந்த ரோப் இப்படி இழுத்திங்கன்னா அப்படி வந்துடும். இப்போ நம்மளுக்கு இந்த கார்னர் வந்து நல்லா இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஷேப் இல்லாமல் இருக்கா. அதனால நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா உள்ளே பெரிய ஊசியை விட்டு இப்போ இந்த இடத்துல கார்னரில் நல்லா இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு கார்னர்லேயும் நான் இது பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா இழுத்து லைனிங் அப்படி பேக் சைடில் வச்சு இப்படி நல்ல துணி இப்படி வந்துடும். தெரியுதா? இப்படி கை உங்கள் கையை சென்டரில் விட்டு இப்படி நல்லா லைனிங் பேக் சைடில் விட்டு இப்படி நல்ல துணி மேலே கொண்டு வருது. இப்படி நல்லா எல்லா கார்னர்லையும் ஸ்டிச் பண்ணிடணும். இந்த கார்னர் வரும்போது இப்படி நல்லா எட்ஜஸ்ல ஷார்ப்பா குத்தி இப்படி இருக்கணும். அதே மாதிரி இந்த எட்ஜஸ் வரும்போது இப்படி ஷார்ப்பா குத்தி இப்படி திருப்பிடணும். லைனிங் வந்து மேலே தெரியக்கூடாது. லைனிங் இப்படி நல்லா உள்ள இன்சர்ட் பண்ணி நல்ல துணி தெரியுமா அடிங்க. இந்த சைட் கார்னர்ல எப்படி அடிச்சுமோ அதே மாதிரி இந்த சைட் கார்னர்லயும் அடிச்சுங்க. அவ்வளவுதான், நம்ம கார்னர் ஸ்டிச் போட்டோம். இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிடலாம் லைனிங்கோட. இதை அதுக்கு நம்ம வந்து பேக் சைடில் திரும்ப போட்டு இப்படி நல்லா நீவி விட்டாடிங்க. இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த லைனிங் தான் கட் பண்ணிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மெஷர்மெண்ட் வந்து 5. இப்போ நான் 5க்கு ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 5.5ல் வச்சு மார்க்கர் போட்டிருக்கேன். இந்த 5.5ல் நான் அப்படியே வெட்டிடுவேன்.
பண்ணிக்கிறது எப்படின்னா இந்த இந்த இடத்துல தான் தையல் போடணும். அதனால இப்படி வச்சுட்டு நம்ம சிக்ஸ் தானே வச்சுருக்கோம், எக்ஸ்ட்ரா டென் நம்மளோட அளவு சிக்ஸ் தானே வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துலேருந்து பார்க்கணும். அப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு த்ரீ வருதான்னு செக் பண்ணணும். எனக்கு இங்கே இப்படி வைக்கும் போது த்ரீ வந்துட்டு, அப்போனா எனக்கு இது வந்து டென் இன்ச்சில் இந்த ஸ்கர்ட் கரெக்டாக வந்துடும். அதனால் நான் இதை அப்படியே வச்சு தைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மார்க்கர் போட்டுட்டு இப்படி தைச்சிருக்கேன். அதே மாதிரி இது நீவி நல்லா வச்சுட்டு திருப்பி நம்ம டேப்பை வச்சு பார்க்கணும். ஒரு தை இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து தச்சு முடிச்சுட்டேன். இந்த காணா வரைக்கும் நான் டாட் அடிச்சுட்டேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பின்னாடி அடிச்சு வச்சு. அடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த டாட் அடிச்ச அந்த இது இப்படி நம்ம வச்சு அடிச்சுப்போம்ல, இப்படி வச்சு அடிச்சு அந்த கிளாத்தை இப்படி பரட்டிட்டு இந்த டாட்டையும் இப்படி கீழே தள்ளிடணும். டாட் வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இது மேல அடித்தை போடணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ளீட்ஸ் வைக்கணும். ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து தையலுக்கு இந்த இடத்துல ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுருங்க, நம்ம அதில் விட்டுருப்போம். 22 தான் நான் வைக்க சொல்லியிருக்கேன், ஏன்னா நம்மளோட அளவு 21 தான். 22 இருக்குன்னா இந்த ஹாஃப் இன்ச் நீங்கள் விடுறதுனால அப்புறம் நீங்கள் ஃப்ளீட்ஸ் விட்டுருவீங்க. இப்படி ஃப்ளீட்ஸ் வைக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஃப்ளீட்ஸ் வைக்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இப்படி உங்கள் பெரிய ஊசியை இப்படி உள்ளே வச்சு இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. கரெக்டாக அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். உங்கள் பெரிய விஷயம் வச்சு இப்படி பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா இப்படி தச்சுக்கலாம். ஃப்ளீட்ஸ் வந்து எல்லாமே ஒரே அளவில் தான் வரும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 22 வந்துட்டு, நான் இதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இனிமேலுக்கு நான் வந்து பிரிக்கவோ இல்லைனா எதுவும் டைப் பண்ணவோ வேண்டாம். இப்போ இந்த ரெண்டு கார்னர் இருக்குல்ல, இந்த ரெண்டு கார்னரையும் சேர்த்து நம்ம தைச்சிடலாம். ஆனால் நம்ம கீழே இருந்தால் தைக்கணும், மேலேருந்து தைச்சிடக்கூடாது. ரெண்டு தையல் போடணும். இதுக்கப்புறம் இந்த இந்த எட்ஜில் பிடிச்சிட்டு இந்த எட்ஜில் நல்லா டைட்டாக பிடிச்சி இப்படி உங்கள் சென்டர் கை உள்ளே வச்சு இந்த எட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரு இது எதுன்னு கிடைச்சிரும்.
சென்ட்ருன்னு சொல்லி அடையாளத்துக்கு அது மறைஞ்சு போயிடக்கூடாது. இப்போ டாப் எடுத்து இந்த எட்ஜில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது நாலு பீஸையும் ஒன்றா வச்சு அடையும். இதே மாதிரி இந்த எட்ஜையும் இந்த எட்ஜையும் கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு கட் பண்ணணும். நம்ம ஸ்கர்ட்டுக்கு எப்படி கட் பண்ணணுமோ அதே மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இங்கேயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க, இங்கேயும் பேக் சைடில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்கர்ட்டோட சென்ட்ரு பீஸ் இந்த இருக்குது, அதே மாதிரி டாப்போட சென்ட்ரு பீஸையும் இந்த நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு இதையும் ஒன்றா வச்சு துணி எதுவும் உள்ளே இருக்காமல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெஸ் இதோடு முடிஞ்சு இந்த டிஃப்ரெண்ட்டான பட்டுப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை வேறு வீடியோட சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.